வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. துணிவு படத்தில் இந்த கேங்ஸ்டர் அப்படிங்கிற மூணாவது பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பாடியிருக்கிறது ஷபீர் சுல்தான், ஜிப்ரன். லிரிக்ஸ் விவேகா அண்ட் ஷபீர் சுல்தான். இது வந்து கேங்ஸ்டர் அப்படின்னு இருக்குது. லிரிக்ஸ் எல்லாமும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு பாட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. முதல் பாட்டு சில்லா சில்லா, ரொம்ப ஜாலியாக ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. ரெண்டாவது வந்து ஒரு காசு, மணி, பேங்க்கு, இதை பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டு, அதை வச்சு ஒரு பாட்டு. எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்னது அயோக்கியர்களின் ஆட்டம், பணம் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி அழகாக காசிதன் கடவுள பாட்டு வந்துச்சு. அது ஜாலியாக இருக்கிற மாதிரி சில்லா சில்லா பாட்டும் இருந்தது. இந்த பாட்டு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிடுச்சு. அயோக்கியர்களின் ஆட்டம்ங்கும் போது அகைன் இது இன்னொரு ஒரு டைமென்ஷன் கொடுக்குது. ஸோ அந்த கேங்ஸ்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மணி பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. பாட்டு வந்து ரொம்ப வழக்கம் போல் இல்லாமல் கேங்ஸ்டரா, ஓகே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான லிரிக்ஸா, ஓகே ஸ்தர லோக்கலுக்கு இருக்க போது பாட்டு அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி பிபி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாட்டு தான் இது. இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து அந்த 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 ஒரு ஃபீல், இந்த கேரக்டர் வந்து என்ன மாதிரியான ஒரு 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 டெவலிஷாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷன், ஒரு புது டைமென்ஷன் வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது லிரிக்ஸ் நமக்கு எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. பெரும்பாலும் எல்லாரும் பேசுகிறது அது அஜித் அவர்களுடைய வாய்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் அதே டோனில் நடுவுலையும் ஒரு செக்மெண்ட்டில் ஒரு சில சீக்வன்ஸ் வருது. அதுவும் வந்து அவரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது ஷபீர் சுல்தான் அவர்களுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் அஜித் அவர்களுடைய ஓன் வாய்ஸ் மாதிரியே நல்லா ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ அதனால் யார் எங்கே பாடியிருக்காங்க அப்படின்றது தெரியல. பட் கிரெடிட்ஸில் அஜித் அவர்களுடைய பேர் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து மேபி அந்த நோ கட்ஸ் நோ க்ளோரி மட்டும் சொன்னார் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி என்னங்கிறது டீம்லேருந்து அதை இன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம அதை பார்ப்போம். பாட்டு மிச்சப்படி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அழகாக இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு அழகாக பிபிலாம் வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு போகக்கூடிய ஒரு பாடல். லிரிக்ஸ் வந்து அழகாக மாறி மாறி வருது. கிட்டத்தட்ட வந்து இது ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கக்கூடிய ஒரு 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 சீக்வன்ஸில் வரக்கூடிய ஒரு பாட்டு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இது இன்ட்ரோ சாங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவங்க கொடுத்த நேர்காணல் அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஒரு போட்டில் நடக்குது, ஒரு ஒரு சீக்வன்ஸாக இருக்குது. இதை வந்து இன்ட்ரோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வந்து ஜட்ஜ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. மற்றபடி பாட்டு கேட்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிளியராக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இந்த கேரக்டர், இந்த படத்தில் இந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்களே தவிர, மற்றபடி க்ளோரிஃபை பண்ணாமல் ஒரு பொண்ணு பார்த்துக்கிறவங்க கூட வந்து ஒரு கேங்ஸ்டர் தான், ஒரு அம்மா வந்து ஒரு கேங்ஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக யார் யாரெல்லாம் இது என்ன எல்லாம் கேங்ஸ்டர் கேங்ஸ்டருங்கிறீங்க, நான் கூட தான் கேங்ஸ்டர், இதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறது தான் பெரிய விஷயம் இல்லையா, அப்போ இதெல்லாம் சாதாரணமான விஷயமானு எல்லாருக்கும் இருக்கிற கேள்வியை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாடல். ஒரு யதார்த்தமான இருக்கிற மனுஷன் ஒரு கேங்ஸ்டர்னா எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, அதுலேருந்து பில்டப் ஆகி பண பிரச்சனையில் வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இந்த பாட்டு எங்கே டிக் வாங்கணும் எங்கள் டிக் வாங்காதுன்னு பார்த்துக்கலாம். ஏற்கனவே லிரிக்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நாள் கழிச்சு அஜித் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக லிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் பண்ணியிருக்காரு ஜிப்ரன். ஸோ கண்டிப்பாக மியூசிக், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்கிற பேட்டர்ன் வந்து எங்கே வருது, அந்த ஹை ஆஃப் சாங் வந்து எங்கே வருதுன்னா அந்த கன்னோட ரிதம்க்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக் வந்து வருது, கன் ட்ரிகராகிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது வந்து பாட்டோட ஹை அங்கேயும் வந்து டிக் வாங்கும். மற்றபடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் கேள்விகள், இதுலேயும் கேள்வி இருக்குது. படத்தில் வந்து ஏகே அப்படின்னே போடுறாங்க அந்த விஷுவலில், ஏகேவா அவர் பேர் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இல்லை அதை வந்து ஜென்ரலைஸ்டாக வந்து அவரோட ரியல் லைஃப் கனெக்டுக்காக போட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பாட்டு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, மல்டிபிள் ஜானர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் பாசிட்டிவான ஒரு அஜித் சார் சைடும் காமிக்கப்படுது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுவும் காமிக்கப்படுது. ஸோ டியூவல் ரோலாக அகைன் அது ஒரு கேள்வி வருது. இன்னொரு விஷயம், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி இவங்க வந்து பணத்தோட அதை வந்து லிங்க் பண்ண போகிறாங்க? ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும், இருக்கா? அதுவும் வந்து டீசர் ட்ரெய்லரில் நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். மற்றபடி இது ஒரு அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங் ஃப்ரம் துணிவு. ஓவராலாக வந்து இன்னும் ஒரு பாட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த பாட்டும் வந்துட்டு ஓரளவு ஆல்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு 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 ஃபுல் ஃபெஸ்டிவல் பேக்கேஜாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆல்பம் வந்து. ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டிலுமே நல்லாயிருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பாட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.